நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்போட புதிய அப்டேட். MediaTek Helio M70 5G சிப் செட் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஷோமியோட புதிய வகையான மீ டிவியை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே போல் இன்னும் ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயன் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்ஸில் ஒரு புதிய அப்டேட். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை பயன்படுத்துகிறீங்களா? பயன்படுத்தும் போது அதில் ஆட்டோமேட்டிக் பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதை வந்து எனேபிள் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் ஒரு புதிய ஃபியூச்சரை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபோனோட கேலரியில் என்னென்ன ஃபோட்டோவை வந்து பேக்கப் எடுத்திருக்கீங்க, எடுக்கலை, அதாவது ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை இந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். அது மூலயமா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவையோ இல்லை வீடியோவையோ ஈஸியாக பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். டெக் நியூஸில் அடுத்தா நம்ம பார்க்க போகிறது, தைவான் சிப் கம்பெனியான MediaTek சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. தங்களுடைய MediaTek Helio M70 5G மோடத்தை 2019 எண்டில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. எதுலலாம் வரப்போது பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் மொபைலில் வரப்போது, அதே நேரத்தில் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்களில் பார்க்க முடியும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஷோமியோட மீ டிவியை சமீபத்தில் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4 மாடலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 32 இன்ச், 43 இன்ச், 55 இன்ச், 65 இன்ச்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 32 இன்ச்சில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஹெச்டி லெவலில் இருக்குது. ரேம் பார்த்திங்கன்னா 1 GB இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 4 GB இருக்குது. அதே போல் இதோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா காட்கோர் 64 ப்ராசஸரை இதில் பயன்படுத்திருக்காங்க. அடுத்து 43 இன்ச்சில் என்ன பார்க்கலாம், இது ரேம் பார்த்திங்கன்னா 1 GB இருக்குது. ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 8 GB இருக்குது. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி லெவலில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை 43 இன்ச்சில் பார்க்க முடியும். அடுத்து 55 இன்ச்சில் பார்த்திங்கன்னா 4K ரெசல்யூஷன் இதில் பயன்படுத்திருக்காங்க. இதோட வைஃபையோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா 2.4 GHz பயன்படுது. அதே நேரத்தில் 5 GHz ரெண்டும் பயன்படுது. இந்த மாதிரி விஷயங்களை படுவோம். ரேம்பை பொறுத்த வரைக்கும் 2 GB இருக்குது. அதே நேரத்தில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 8 GB லெவலில் உங்களுக்கு பயன்படுத்த முடியும். அடுத்து 65 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா சேம் இதான், 4K லெவலில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் இருக்கும், 2 GB ரேம் இருக்கும், அதே நேரத்தில் 8 GB ஸ்டோரேஜ் இருக்கும். அதே போல் உங்களுக்கு வைஃபை பொறுத்த வரைக்கும் 2.4 GHz, 5 GHz, இந்த 2 GHz உங்களுக்கு பயன்படும். இது இல்லாமல் 32 இன்ச்சிலையும் 43 இன்ச்சிலையும் என்ன ப்ரைஸ் டேக்கில் அவங்க விற்கிறாங்கன்னா, 32 இன்ச்சில் அப்ராக்சிமேட்லி டாலர் பார்த்தீங்கன்னா $170 உங்களுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் 43 இன்ச் வந்து உங்களுக்கு $300 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் 55 இன்ச்சில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, 450 லெவலில் டாலரில் உங்களுக்கு ப்ரைஸ் பே பண்ணுறாங்க. அதே போல் உங்களுக்கு 65 இன்ச்சில் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி $600 வரைக்கும் நீங்கள் பே பண்ணி அந்த டிவியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது, மோட்டோ Z4 இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிருக்கு. இதில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 675 பயன்படுத்திருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இதில் ஃபோனோட ரியர் கேமரா பார்த்திங்கன்னா 48 MP பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா 25 MP பார்க்கலாம். அதோட சேர்த்து ஃபோனோட ஸ்க்ரீன் டாப்பில் பார்த்திங்கன்னா வாட்டர் டாப் ஸ்டைல் நாட்ச் எதிர்பார்க்க முடியும். இதோட ஸ்க்ரீன் அளவு பார்த்திங்கன்னா 6.4 இன்ச் ஓலெட் ஸ்க்ரீனில் எதிர்பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு இதில் உங்களுக்கு 5G சப்போர்ட் பண்ணக்கூடியதாக எதிர்பார்க்கலாம். இது இல்லாமல் ஃபோனோட ரியரில் பாட்டமில் பார்த்திங்கன்னா 16 பின் போகோ கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோனோட ஆடியோ ஜாக் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேட்டரியோட பவர் பார்த்திங்கன்னா 3600 mAh பேட்டரி எதிர்பார்க்கலாம். அதே போல் ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே போல் ஏஆர் ஸ்டிக்கரையும் இதில் பயன்படுத்திருக்காங்க. இதோட விலை $400-500 வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நம்ம பயணம் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஷோமி. ஷோமினாலே நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் தான் ஞாபகத்துக்கு வரும். இது இல்லாமல் ஷோமி ஒரு 44 ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதில் ஒரு ப்ராடக்டை சமீபத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க, மீ ஹிமோ எலக்ட்ரிக்கல் பைசைக்கிள் T1 அப்படிங்கிற பேரில். இதோட விலை பார்த்திங்கன்னா $450 உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இதை எப்போ ஷிப்பிங் பண்ணுறாங்கன்னா 4th June ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது 2019 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது மீ ஹிமோ எலக்ட்ரிக்கல் பைசைக்கிள் T1ல என்னென்ன ஃபீச்சர் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு 350 வாட்ஸை வந்து பயன்படுத்திருக்காங்க. இதோட பேட்டரி அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 mAh பேட்டரி கொண்டு தான் இருக்குது. இதோட ரேஞ்ச், அதாவது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் ஓட்ட முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களை வந்து இந்த சைக்கிளை வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்மளும் கடந்து போகலாம். டெக் நியூஸில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது, ஸோலோ இசட் மொபைலை வந்து சமீபத்தில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
டியூல் ரியர் கேமராவை பயன்படுத்திருக்காங்க. அதே போல் சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் மீடியா டெக் ஹீலியோ P22 சிப்செட்டை பயன்படுத்திருக்காங்க. ரேம்பை பொறுத்த வரைக்கும் 4GB ரேம், 6GB ரேம் ரெண்டு மொபைலை பொதுவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB ஸ்டோரேஜ், 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16MP செல்ஃபி கேமரா பார்க்க முடியும். இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மூணு மோடு கொடுத்துருக்காங்க, கேமிங் மோடு, ஸ்டூடியோ மோடு, போர்ட்ரேட் மோடு, அந்த மாதிரி மோடுகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4G சப்போர்ட் கொண்டதான் மொபைலாக இருக்குது. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 3260mAh பேட்டரி கொண்டதாக இருக்குது. இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 11500 14000 உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னா அமேசானில் கிடைக்கும். இப்போ இல்லை, April 25th, 2019. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸும் உங்களுக்கு பயனுள்ள நியூஸாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு ரெண்டு வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.